அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல், அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உள்ள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த கருணாமூர்த்தி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே கொடுத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பாருங்க, ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் ஒரு விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறிய அதுங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன எனக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, நீங்கள் பதிவுக்குள்ள போவோம். கருணாமூர்த்தி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலுமே நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், அவசர புத்தியும் உண்டு. மூணாவது பாயிண்ட், மேக்கப் பிரியரா இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட், நல்லா படிப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட், அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட், உங்களுக்கு ஒன்றும் தாய்மாமன்னு இருக்க மாட்டார், அப்படியே இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. ஆறாவது பாயிண்ட், தைரியசாலியா இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட், ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட், அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. பத்தாவது பாயிண்ட், மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. பதினோராவது பாயிண்ட், தம்பி தங்கச்சி மேல அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க, அதற்கு மாறாக அவங்களால உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும். பன்னெண்டாவது பாயிண்ட், புத்திசாலியா இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட், ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பத்தி எடை போடக்கூடிய திறமை உங்கள்ட்ட உண்டுங்க. பதினாலாவது பாயிண்ட், யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட், அம்மாவுக்கு வந்து யூரினரி பிரச்சனை, ஹிரண்யா கல்லடிப்பு பிரச்சனையால அவதிப்படுவாங்க. பதினாறாவது பாயிண்ட், அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. பதினேழாவது பாயிண்ட், அம்மா மேல வெறுப்போ அம்மாவுடைய கோப சாபங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எக்காரணத்தை கொண்டு தாயோடைய சாபத்தை மட்டும் வாங்கக்கூடாது. பதினெட்டாவது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட், எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. இருபதாவது பாயிண்ட், வரட்டு பிடிவாத குணம் உண்டு. 21வது பாயிண்ட், படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும். 22வது பாயிண்ட், அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க. 23வது பாயிண்ட், சுகவாசியாக இருப்பீங்க. 24வது பாயிண்ட், உங்கள் சுகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. 25வது பாயிண்ட், அம்மா வழியில் அற்பாயுள் இறந்து போனவங்க உண்டு, அவங்களை நினச்சி அம்மாவாசை தரும், தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 26வது பாயிண்ட், வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க. 27வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒரு நிரந்தர நன்மை பிரச்சனையை சந்திச்சு வந்துடுவீங்க. 28வது பாயிண்ட், உங்கள் யூரின்லேயோ அல்லது பிளட்லேயோ விந்து லீக்கேஜ் பிரச்சனை இருக்குங்க, அவசியம் இதை சரி செய்யணும். இது வந்து ஒரு அமானுஷ்ய விஷயம், இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு கேட்காதுங்க. 29வது பாயிண்ட், அப்பா வழியில் ரத்தங்கக்கு இறந்தவங்க உண்டு. 30வது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 31வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள்லாம் முடக்கத்தில் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும். 32வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள்லாம் தடைகள் இருக்குங்க, அனுபவிக்கைகள் நிறைய தடைகள் வரும். 33வது பாயிண்ட், ஃபைனான்ஷியல் பிரச்சனை அல்லது பண நெருக்கடி உங்கள்கிட்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குங்க. 34வது பாயிண்ட், தந்திரசாலியாக இருப்பீங்க. 35வது பாயிண்ட், எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. 36வது பாயிண்ட், நடக்க போகிறதெல்லாம் முன்னுக்கூட்டி அழிக்கக்கூடிய உள் உணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க. 37வது பாயிண்ட், குதர்க்கமா பேசுவதில் வல்லவரா இருப்பீங்க. 38வது பாயிண்ட், வேற மதம் வேற ஜாதி காரங்க தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க. 39வது பாயிண்ட், மில்க் ஸ்வீட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 40வது பாயிண்ட், மோஷன் ப்ராப்ளம் உண்டு. 41வது பாயிண்ட், சித்தப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 42வது பாயிண்ட், அழகான மனைவி அமைவாங்க. 43வது பாயிண்ட், மனைவிக்கு போராடக்கூடிய குணம் உண்டு. 44வது பாயிண்ட், மனைவி சென்சிட்டிவ் டைப்பாக இருப்பாங்க. 45வது பாயிண்ட், மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் உண்டுங்க. 46வது பாயிண்ட், மனைவியால் தலைகுனிவுகள் சந்திப்பீங்க. 47வது பாயிண்ட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திப்பீங்க. 48வது பாயிண்ட், கேஸ்ட்ரிக் பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க. 49வது பாயிண்ட், சைவன பிரச்சனை இருக்குதுங்க, அது உங்கள் பேரே சொல்லுதுங்க. இந்த சைவனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா காலத்தில் வந்ததுங்க. கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுது, கால் வலி, கால் உளைச்சல் இருக்குங்க. நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும். அதேமாதிரி திறமை கேற்ற முன்னேற்றம் இருக்காதுங்க. அவசியம் இந்த சேவனைக்கு நான் நிவர்த்தி செய்யணும், அப்படின் தான் உங்களால் முன்னேற முடியும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. இந்த சேவனைக்கு உண்டான பரிகாரத்தை 3 மாதத்தில் நிவர்த்தி செஞ்சு தரேன், கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கிறீங்க. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமான் தாங்க. இத்துடன் கருணாமூர்த்தி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு பலன் சொல்றேன், ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.